கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த நாள் 1000 வருட அரசாட்சியின் முடிவில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து நாம் பார்த்தோம். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு 1000 வருட அரசாட்சியின் முடிவில் வானமும் பூமியும் ஒளிந்து போனதற்கு பின்பாக வானத்தில் வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டு அங்கே இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறவராக அவர் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து அவருக்கு முன்பாக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்றும் அவருக்கு முன்பாக ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது என்றும் அந்த புஸ்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறபடி எல்லாரும் மரித்தோராகிய எல்லாரும் இன்னும் உயிரோடு இல்லாதவர்கள், மறுரூப நாளில உயிரோடு எழுந்து வராதவர்கள், ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிற எல்லாரும், அந்த மரித்தோராகிய எல்லாரும் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலும் மறுரூப நாளிலும் அவர்கள் உயிரோடு இல்லாதவர்களாய் காணப்படுகிற மரித்தோராகிய எல்லாரும் தேவனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதின்படி எல்லாரும் அவர்கள் அவருடைய கிரிகையின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நியாய தீர்ப்பை குறித்து நாம் ஏற்கனவே பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு என்பது நாம் செய்த நல்லதற்கு நன்மை, நல்ல காரியம் செய்தோம் என்பதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு பரிசு அல்ல. நியாய தீர்ப்பு என்பது ஒரு கோர்ட்டில் நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லுவதில்லை. ஒருவர் தவறு செய்தால் அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு செய்வதே நியாய தீர்ப்பு. எனவே அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதின்படியே ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த தீமையான காரியங்களுக்கு, பாவமான காரியங்களுக்கு ஏற்றது போல அவர்கள் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அந்த நியாய தீர்ப்பு அடைந்தவர்கள் யார் என்று சொல்லி அங்கே பார்க்கும் பொழுது மரித்தோராகிய எல்லாரும் அங்கே நியாய தீர்ப்பு அடைந்தார்களே, யாரெல்லாம் நியாய தீர்ப்பு அடைந்து அவர்கள் நரகத்திற்கு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், 15வது வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான். எனவே ஜீவ புஸ்தகத்தில் ஒருத்தருடைய பெயர் இல்லாட்டி அவங்க அந்த ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி சொல்லப்படுகிற மற்ற புஸ்தகங்களிலே அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அவருடைய கிரியை, அவங்க இந்த பூமியில் இருக்கிற நாளில் உயிரோடு இருக்கிற நாளில் என்ன தீமைகள் எல்லாம் செய்தார்களோ, பாவங்கள் செய்தார்களோ, அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் அந்த தண்டனை இல்லை என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எனவே கர்த்தருக்குள்ளாக, ஹல்லேலூயா, அந்த கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று சொல்லி நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். அந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் இங்கே பார்க்கும் பொழுது வெள்ளை சிங்காசனம் இருக்கிறது, ஞாபக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது, அதற்கு அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முந்தின உலகம், அதற்கு பிந்தின உலகம் என்று சொல்லி இரண்டு உலகங்கள். அந்த முந்தின உலகத்தில் இருந்த வானமும் பூமியும் இருந்தது. அந்த வானம் பூமியும் அழிந்து போனது. இங்கே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடந்தது. அதற்கு பின்பாக அங்கே புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் அங்கே உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே பழைய பூமியிலிருந்து பாதாளமும் மரணமும் கூட, அது அங்கே இங்கே பாதாளம் முதலாம் மரணம் என்பது இந்த பழைய உலகத்தில் இருந்தது. புதிய உலக இது எல்லாம் நியாய தீர்ப்பின் நாளிலே, அங்கே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் நாளிலே அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக வந்தன. இங்கே ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு ஏற்றது போல எல்லாரும் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அங்கே முதலாம் பாதாளமும் முதலாம் மரணமும் அது எல்லாம்
இங்கே அக்னி கடலிலே தள்ளப்பட்டது என்று சொல்லி நாம் அந்த வசனங்களில வாசிக்கிறோம். மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டது. அந்த இப்படி தள்ளப்படுகிற இதற்கு இரண்டாம் மரணம் என்று சொல்லி பெயர். இரண்டாம் மரணம் என்று சொல்லி பெயர். அங்கே பாதாளம், முதலாம் மரணம் எல்லாம் அங்கே அக்னி கடலிலே தள்ளப்பட்டது. இன்னொரு கூட்ட மக்கள், அவர்கள் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்கிற அந்த படைப்புக்கு போகிறார்கள். அவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் இரண்டாம் மரணத்தில் போய் பங்கடைந்தார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள், அவர்கள் அங்கே புதிய பூமியில், அங்கே புதிதாய் உருவாக்கப்பட்ட அந்த புதிய சிருஷ்டிப்பில் அவர்கள் போய் சேருகிறார்கள் என்று சொல்லி இந்த வசனங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி இந்த காலத்து காரியத்திற்கு பின்பாக, அந்த ஆயிர வருட அரசாட்சிக்கு பின்பாக, தேவன் ஒரு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்று அவர் உண்டாக்குகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:22 இந்த புதிய சிருஷ்டிப்பை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சிருஷ்டிப்பு அது எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. வெளிப்படுத்த விசேஷம் 21:22 ஒரு சில வசனங்கள் இது புதிய சிருஷ்டிப்பை குறித்து நமக்கு காண்பிக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களும், இந்த பூமியும் வானமும் ஒளிந்து போய் அது இருந்த இடம் கூட தெரியாமல் போனதற்கு பின்பாக, அது இருந்த இடம் காணப்படாமல் போனதற்கு பின்பாக, அந்த நியாயத்தீர்ப்புக்கு பின்பாக தேவன் ஒரு புதிய சிருஷ்டிப்பை உண்டாக்குகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லி சொல்லும்படிக்காக புதிய சிருஷ்டிப்பை உண்டாக்குகிறார். அந்த புதிய சிருஷ்டிப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21:1-8 வரைக்கும் அந்த புதிய சிருஷ்டிப்பின் தன்மைகளை குறித்து சுருக்கமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது தூரத்தில் உள்ளதாக, வேதத்தில் இது சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகிற ஒரு காரியம், இந்த பூமி அழியும், புதிய பூமி உண்டாகும், இந்த வானம் அழியும், புதிய வானம் உண்டாகும் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த புதிய சிருஷ்டிப்பு சீக்கிரமாய் நடக்க போகிறது. அந்த சிருஷ்டிப்பை குறித்து நாம் இன்றைக்கு ஒரு தூரத்தில் இருக்கிற காரியத்தை பார்ப்பது போல ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் இந்த வேத வசனங்களில் கற்றுக்கொள்கிறோம். 21:1 வாசிக்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. பழைய பூமி நாம் முதல்ல ஆதியாகம் 1:1 நாம் வாசிக்கும் பொழுது அது பழைய பூமி, அது தண்ணீரிலிருந்து உண்டானது. அது ஆண்டவர் வானத்தை பூமியை உண்டாக்கும் பொழுது பூமி தண்ணீரினால் நிறைந்திருந்தது. அந்த தண்ணீரை சமுத்திரமாக ஒரு ஓரமாய் ஒதுக்கிவிட்டு அவர் பூமியை, அங்கே வெட்டாந்தரையை அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பூமியிலேயோ அங்கே சமுத்திரம் இல்லாமற் போயிற்று. இங்க சமுத்திரம் இல்லை, இது தண்ணீர் நிறைந்த ஒரு இடம் அல்ல, தண்ணீராய் நிறைந்த ஒரு இடம் அல்ல. எல்லாரும் வாழும்படிக்காக இந்த பூமியில வாழுகிற தன்மையை காட்டிலும் மிகவும் அருமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும்படிக்காக தேவன் புதிய பூமியை அவர் அங்கே உண்டாக்கி வைக்கிறார். அதுல சமுத்திரம் இல்லை. முந்தின வானம், முந்தின பூமி எல்லாம் ஒளிந்து போயிற்று என்று சொல்லி நாம் 20:1 வாசித்தோம். அது இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று என்று சொல்லி நாம் வாசித்தோம். இன்றைக்கு இப்பொழுது அந்த புதிய வானமும் புதிய பூமியையும் ஆண்டவர் உண்டாக்கி அதை பார்க்கும்படிக்கு இவனுக்கு காண்பிக்கிறார். இவர் தரிசனத்துல பார்க்கிறார். இன்னும் அந்த புதிய வானம், புதிய பூமி இன்னும் உண்டாகவில்லை. இது ஒரு தரிசனம். அவர் தரிசனத்தில் பார்க்கிறார் புதிய வானம், புதிய பூமி. 2 தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து
பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இன்னொரு புதிது, இது புதிய எருசலேம். இது புதிய எருசலேம், தேவனுடைய பட்டணம், அந்த நகரம். அந்த நகரத்திற்கு இன்னொரு பெயர், அது அவருடைய புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி. அப்படி அழகாய் ஜொலிக்கிற ஒரு பட்டணமாக அது பரலோகத்திலிருந்து, அங்கே தேவனிடத்திலிருந்து இறங்கி, பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று சொல்லி அவர் பார்க்கிறார். எனவே மூன்று புதிய காரியங்கள் அங்கே, புதிய காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒன்று, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். அது அந்த புதிய எருசலேம் மிகவும் அழகானதாக, மிகவும் மகிமையாக, ஜொலிக்கிறதாக, அது பிரகாசமானதாக காணப்படுகிறது. மூன்றாவது வசனத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், இந்த புதிய எருசலேம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அது இறங்கி வந்தது, அது எங்கே இருக்கிறது? மூன்றாவது வசனம், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டே, அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இத பாருங்க, அத தேவன், அவர் புதிய எருசலேம் இறங்கி வருகிறது, அது மனவாட்டியாயிருக்கிறது. அந்த புதிய எருசலேம், அது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாயிருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் அங்கே இருக்கிறது, அவருடைய சிங்காசனம் அதுல இருக்கிறது. அந்த புதிய எருசலேம் தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அவர்கள் இதோ மனுஷருடைய, மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்கள் மத்தியிலே, மனுஷர் இருக்கிற அந்த பூமியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்களாய் அங்கே கூடி இருக்கிற அந்த புதிய பூமியில, அங்கே புதிய எருசலேம் என்கிற அந்த பட்டணம், அவர்களுக்கு நடுவில் அந்த பூமியில மனுஷர்களோடு கூட இருக்கும்படிக்கு தேவன் அந்த நகரத்திலே வாசமாயிருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட தொடர்ந்து நான்காவது வசனத்துல, அவர் தேவன் அந்த புதிய பூமியிலே செய்கிற ஒரு அருமையான காரியத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே நான்காவது வசனத்துல நான் வாசிக்கிறோம் பாருங்கள், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. பாருங்க, இந்த புதிய சிருஷ்டிப்புல தேவன் யாருக்கும் கண்ணீர் வராதபடிக்கு ஒரு வாழ்க்கையாய் அவர் மாற்றி தருவார். இனிமேல் எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கப்பட்டதாக, தேவனுடைய ஆறுதல் நிறைந்ததாய், சந்தோஷம் உள்ளதாய் காணப்படுகிறது. இதிலே மரணம் இல்லை. பழைய பூமியிலே மரணம் உண்டு. அவர் பழைய பூமி உண்டாக்கப்பட்ட அந்த நாளிலே தானே அவர் அங்கே இரண்டு மரங்களை ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கி, அங்கே ஒரு மரத்திற்கு நன்மை தீமை அறியத்தக்க மரம் என்று சொல்லி, அதன் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி மரணத்தை இந்த பூமியிலே தேவன் வைத்திருந்தார். மரணம் என்பது இருந்தது, அதை புசிக்கிற நாளிலே மரணம் வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இங்கோ இந்த பூமியிலேயோ அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. மரணத்தை கொண்டு போய் ஏற்கனவே இரண்டாம் மரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அக்கினி கடலிலே அது தள்ளப்பட்டது. அக்கினி கடல் இப்பொழுது கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கிறது. யாரும் அந்த அக்கினி கடலை பார்க்க முடியாத தூரத்துல, ஹல்லேலூயா, அந்த அக்கினி கடல் கடலுக்குள்ளாக மரணம் தள்ளப்பட்டு போய்விட்டது. அது இரண்டாம் மரணம், மரணத்திற்கே மரணம். அதனால அது இரண்டாம் மரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி எல்லாம் அழிந்து போ, எல்லாம் அந்த எல்லாம் நீங்கி போனதற்கு, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போனதற்கு பின்பாக நாம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், அந்த பட்டணத்துல ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அதில் வீற்றிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர்,
இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையமானவைகள், இவைகளை எழுது என்றார். எல்லாத்தையும் எழுதி வைப்பா, எல்லாருக்கும் தெரியணும். இந்த பூமியெல்லாம் அழிந்து போய்விடும், புதிய பூமி வரும், எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன். அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர் பழைய பூமியில் இருந்த காரியங்களைப் போல அல்ல, எல்லாம் அது பழமையாய் போய் அது அழிந்து போய்விட்டது, இப்பொழுது எல்லாம் புதிதாய் உண்டாக்கப்படுகிறது, எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி இவைகள் எல்லாம் எழுது. இது சத்தியமானது, இது நிச்சயமாய் நடக்கும், இது உண்மை உள்ளது, இதுபடி நடக்கும், அதனால எழுதி வச்சிரு என்று சொல்லி அங்கே யோவான் சுவிசேஷ இடத்துல அங்கே எழுதப்படுகிற சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் 6வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அங்கே அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். இந்த புதிய பூமியில, அந்த புதிய எருசலேம்ல நான் வாழும்படிக்கு யாரெல்லாம் தாகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த எருசலேம்ல இருக்கிற ஒரு ஜீவ தண்ணீர் ஓடுகிற ஒரு நதி உண்டு, அந்த நதியிலே அவர் குடிக்கும்படிக்கு கொடுப்பார். யார் இந்த புதிய எருசலேமுக்கு போவாங்க, யார் இந்த புதிய பூமிக்கு போவாங்க, இந்த புதிய சிருஷ்டிப்புல யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அது மேல தாகமா இருக்கிறவர்கள், அது எங்கெங்க வரப்போகுது, அது எங்கெங்க வரும், அதை நம்பிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்ட்டு இல்லாம, இந்த உலகத்துல வாழ்கிற, இந்த பூமியில வாழ்கிற நாட்களில அது மேல ஒரு தாகம், தாகம், தாகமா இருக்கிறவன், அங்கே சொல்ல தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். யாரெல்லாம் தாகமா இந்த புதிய பூமியில நான் இருக்கணும், புதிய எருசலேம்ல இருக்கணும் என்று சொல்லி விருப்பமுள்ளவர்களாய் யாரெல்லாம் தாகமா, ஆண்டவரே அதுக்கு எப்படியாயிலும் எனக்கு தந்துருங்க, எப்படியாயிலும் அதை தாங்கப்பா, எனக்கு தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுகிறவர்கள், தாகமாய் அதை வாஞ்சிக்கிறவர்கள், அவர்களுக்கு இது கிடைக்கும், இலவசமாய் கிடைக்கும் என்று சொல்லி இப்படிப்பட்ட அருமையான ஒரு சிருஷ்டிப்பை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி தாகமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நாம் ஜெயம் கொள்கிறவர்களா, இந்த பூமியில அந்த தாகத்தை மழுங்கி போகும்படிக்கு செய்கிற இந்த உலக இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு விட்டு, ஐயோ அந்த இச்சை எனக்கு வேண்டாம், இந்த பூமியில இருக்கிற இச்சை எனக்கு வேண்டாம், இந்த பூமியில இருக்கிற பாவ வல்லமைகள் எனக்கு ஆசை இல்லை, இந்த பூமியில ஒன்று இருந்தாலும் இல்லாட்டியும் எனக்கு அந்த தாகத்தை நான் விடமாட்டேன், எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சிக்கிற, அப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இந்த பூமியில நம்மை மயக்குகிற உலக ஆசைகள் இச்சைகள், ஹல்லேலூயா, அது எல்லாம் மயக்குகிற அந்த மயக்கத்துல மயங்கி போய்விடாதபடிக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அந்த நாட்டுல, அந்த புதியமான புதிய பூமியில எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். இந்த உலகத்துல ஒரு இடத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா எவ்வளவு ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது, ஹல்லேலூயா, எவ்வளவு ரூபா கொடுத்தா இங்க ஒரு இடம் நமக்கு சுதந்திரமா, எனக்குன்னு ஒரு இடம், எனக்குன்னு ஒரு வீடு அப்படின்னு சொல்லி வரும், அங்க பாருங்க, அங்க ஆண்டவர் இலவசமாய் எல்லாவற்றையும் கொடுப்பார், இலவசமாய் வாழலாம், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான், எல்லாவற்றையும் ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லி தேவன் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற, குமாரர்களாயிருக்கிற எல்லாருக்கும் ஹல்லேலூயா அங்கே சுதந்திரத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் எல்லா அநேகர் உண்டு, பலவிதமான மக்கள் உண்டு, அவங்கள எல்லா பரிசுத்தமானவர்களும் உண்டு, பரிசுத்தத்தில் குறைந்தவர்களும் உண்டு, ஆனால் விசுவாசத்தில் நான் எப்படி ஆயிலும் அந்த பாலும் தேனும் போடுகிற தேசத்துக்கு போகணும் என்று சொல்லி அந்த நாள் வரைக்கும் விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டவர்கள் யாராயிருந்தாலும் அவள் எல்லாருக்கும் அந்த கானான் தேசத்தில் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, ஹல்லேலூயா. அதுபோல நமக்கு இந்த பூமியில் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆண்டவர் அந்த புதிய பூமியில, புதிய எருசலேமில் நமக்கு சுதந்திரமாக இருக்கும்படி தேவன் ஒரு இடத்தை தருவார். ஹல்லேலூயா, ஜெயம் கொள்வோம், அதை வாஞ்சிப்போம், தாகமாயிருப்போமாக. ஹல்லேலூயா. 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரரும்
பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அக்கினி கடலில பங்கடைவதற்கு காரணம் என்ன? இந்த காரணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே பாருங்கள், பயப்படுகிறவர்கள். இந்த பூமியில கர்த்தரை பின்பற்றுவதற்கு பயப்படுறவங்க. கர்த்தரை பின்பற்றினா இந்த உலகத்துல எனக்கு ஏதோ மற்றவங்க என்ன விரோதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை பின்பற்றுவதற்கு பதிலாக, இயேசுவை அறிக்கையிடுவதற்கு பதிலாக அவரை மறுதளிக்கிறவர்களாய், அவர் ஐயோ இந்த உலகத்துல நம்ம இயேசுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்துல நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பயப்படுகிறவங்க. அப்படி பயப்படுகிறவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் அல்ல. தாகமா இருப்போமானா, எனக்கு அது வேணும்னு சொல்லி தாகமா இருந்தா தைரியம் படுவோமாக. ஹல்லேலூயா, தைரியம் அடைவோமாக. விசுவாசத்துல உறுதியா இருக்கும்படிக்கு தைரியப்படுவோமாக. ஹல்லேலூயா. அவிசுவாசிகள், ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை அவர் இந்த புதிய பூமியை தருவார் என்று சொல்லி அதை விசுவாசியாதபடிக்கு, இந்த புதிய சிருஷ்டிப்புல எனக்கு ஒரு இடத்தை தருவார் என்று சொல்லி அதை வாஞ்சிக்காதபடிக்கு, அதெல்லாம் எங்கெங்க கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவிசுவாசிகளாயிராதபடிக்கு. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிறோம், அருவருப்பானவர்கள். இந்த பூமியில தேவனுக்கு அருவருப்பானது அது விக்கிரகமும் கூட. அவருக்கு அருவறுப்பானது கள்ளத்தராசு அருவறுப்பானது என்று சொல்லி, தேவனுக்கு அருவறுப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியங்கள், பொய்யர் பொய் சொல்லுவது அவருக்கு அருவறுப்பு. ஹல்லேலூயா. எல்லாம் அருவறுப்பாய் காணப்படுகிற இந்த பூமியில தேவன் அருவறுக்கிற காரியங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறவைகளை நாம் விட்டு விலகி தாகத்தோடு ஆண்டவர் அப்பா எனக்கு புதிய பூமி கிடைச்சா போதும், புதிய சிருஷ்டிப்புல எனக்கு ஒரு பங்கு கிடைச்சா போதும், புதிய எருசலேமுக்கு நான் வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி தாகமா இருக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட அங்கே வாசிக்கிறோம், கொலைபாதகர், ஹல்லேலூயா, மற்றவருடைய உயிரை மதிக்காமல் போகிறவர்கள், மற்றவர்கள் மேல் அன்பு காண்பிக்க முடியாதபடிக்கு கொலை செய்து போடுகிறவர்கள், கொலைப்பாதகர், விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள். இயேசு பெயரை சொல்லி விக்கிரகங்களை வணங்குவதும் விக்கிரக ஆராதனை தான். விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பொய்யர் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுவது எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தைகள் அநேக சத்தியத்தை சொல்லுகின்றன. அந்த சத்தியத்தை அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவனே பொய்யன். ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு பொருளை நான் எடுத்துட்டு அந்த பொருளை நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படிப்பட்ட பொய்யை பற்றி அல்ல. இந்த பொய், இது தேவனுடைய வார்த்தை சத்தியமானது. அந்த சத்திய வார்த்தைக்கு மாறுதலாய் பேசுகிற பொய், ஹல்லேலூயா, அந்த சத்திய வார்த்தையை மாற்றி பேசுகிற பொய், ஹல்லேலூயா. அது எனக்கு தெரிந்திருந்தும் அது புரிந்திருந்தும் அந்த புரிந்ததையும் கூட நான் மறுதளித்து தேவனுடைய வார்த்தைகளை மாற்றுகிறவனாய் பொய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாய் அந்த புதிய எருசலேமுடைய புதிய பூமியினுடைய தன்மைகளை குறித்து இந்த வசனங்களிலே கற்றுக்கொண்ட புதிய சிருஷ்டிப்பு, அதுல போறவங்க யாரு? அவங்க ஜெயம் கொள்ளுகிறவங்க, தாகமா இருக்கிறவங்க, தாகத்தோடு இந்த பூமியில வாழ்ந்து இந்த பூமியில ஜெயித்தவர்களாக, அவிசுவாசத்தை பயத்தை எல்லாம் ஜெயித்து வாழ்கிறவர்களாக காணப்பட்டவர்கள் அதிலே பங்கடைவார்கள். அவர்கள் அவருடைய குமாரராயிருப்பார்கள். அவர் அவருடைய தேவனாயிருப்பார். அவர் மத்தியிலே அவர் வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா. இப்படியா அந்த புதிய பூமியிலே அங்கே போகிற அந்த புதிய சிருஷ்டிப்பை குறித்து நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டவைகள் மிகவும் சுருக்கம். அதையும் கூட நாம் பார்க்கிறோம், இவ்வளவு அருமை. அதனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே அப்ப அதை விட்டு நான் விலகிற கூடாது ஆண்டவரே, அது எனக்கு கண்டிப்பா வேணுப்பா. அந்த புதிய சிருஷ்டியில என் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதா, நான் அந்த புதிய சிருஷ்டிப்புக்கு நான் போய் சேரணும் ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளையாய் வாழுவேன் அப்பா என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்படிப்பட்ட தாகத்தோடு வாழும்படிக்கு எனக்கு தொடர்ந்து உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜபத்தோடு வாழ்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன்.